ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்டுக்கு ஒரு ரெக்கார்ட் தானே 6 தடவை கிடைக்கிறதுங்கிறது ஸ்டேட் அவார்ட் பெரிய சந்தோஷமா இருக்கு. அஞ்சு அவார்டு வாங்கியிருக்கேன், இது 6வது அவார்டு. இல்ல தமிழ்ல நான் தமிழ் அவார்ட்ஸ் ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கேன், கலைமாமணி வாங்கியிருக்கேன், ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. தெரியல, நான் 2 படம் தான் பண்ணேன். வீட்டில் விசேஷங்க அப்போ தான் வரல, தியேட்டரில் வரல, ஜேபிபி வந்துச்சு. எப்படின்னு தெரியல. வருங்கால என்ன சொல்கிறது மேடம், இப்போ எப்படி நீங்கள் நடிச்சிருப்பீங்க, அதே போய் வருங்காலத்துலேயும் இப்போ வந்துட்டுருக்க நிறைய நடிகை எல்லாம் அவங்களுக்கு என்ன? அவங்க எல்லாம் ரொம்ப பிரில்லியண்ட்டுங்க, நம்ம ஒன்றும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, அவங்ககிட்டருந்து நான் தான் கற்றுக்கணும். பிகாஸ் அவங்க அப்டேட் ஆகி வந்திருக்காங்க டெக்னாலஜிலே எல்லாமே. ஸோ தேர் ஆல் பிரில்லியன்ட் ஆர்டிஸ்ட். ஸோ கிளாமரஸாக பண்ணலாம், எல்லாம் அவங்கவுங்க ஏஜுக்கு அவங்களுக்கு பிடிச்சது பண்ணலாம். பட் எப்போவாவது பர்ஃபார்மன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் உள்ள கேரக்டர் சூஸ் பண்ணணும் அவங்க, அது எந்த ஏஜ்லேயும் அவங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ஐயோ இல்லைங்க, ஏங்க வம்பு, ஒரு வீட்டை பார்க்கவே எனக்கு தெரியல. ரொம்ப பேர் இருக்கிற ஒரு டீமை செட் பண்ணி கொண்டு போகிறதுக்கான கெப்பாசிட்டி எல்லாம் எனக்கு இல்லை. திறமை உள்ள கேள்வி கேட்குறான் எல்லாரும். இல்லை, நம்ம ஒரு டீமோட சேர்ந்து டைரக்டர் அவங்களை சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி நம்மளால முடிஞ்ச ஒரு இன்புட்டை போடுறோம், அது பிரச்சனை இல்லை. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு டைரக்டர் பின்னாடியே போகணும், அதுக்கான பொறுமை எனக்கு இல்லை. அதுக்கு முடியவும் முடியாது, ஏன்னா சாயங்காலம் ஷூட்டிங் முடிச்சா ஓடி வந்துடணும் வீட்டுக்கு, மேக்ஸிமம் 7 o'clock. அப்படி இருக்கிறவங்களுக்கு அது முடியாதுங்களே, நைட்டெல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. இந்த படம் ஒரு சீன் பண்ணு சொல்ல முடியாதுங்க, நீங்கள் அந்த படம் பார்க்கணும், படம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் படத்தை இன்னைக்கு போட்டு பார்த்துட்டு நீங்கள் இதை போடுங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச்.